சென்னை எண்ணூரில் கடலில் கச்சா எண்ணெய் கலந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்த பின்னர் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனுடைய நேரடி காட்சிகளை பார்க்கலாம். ஒரு கடலும் அதே போன்று ஆறும் சங்கமிக்கின்ற ஒரு இடம். அந்த ஒரு வகையில் வந்து முகத்துவாரம் தான் வந்து ஒரு வாழ்வாதாரமே. எப்படின்னா முகத்துவாரத்தை ஒட்டி இருக்கிற மீனவர்களுக்கும் வாழ்வாதாரம், அதே போல் முகத்துவாரத்தால் வந்து இனவிருத்தி அடைந்து அதாவது மீன்கள் இனவிருத்தி அடைந்து அதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கடலுக்குள் போய் கடலும் வந்து ஒரு மீன் உற்பத்தி அதிகமாகி அதை சார்ந்த மீனவ கிராமங்களுக்கும் ஒரு வாழ்வாதாரம். பொதுவாக வந்து ப்ரீடிங் கிரவுண்ட் சொல்லுவாங்க, முகத்துவாரத்தை பொறுத்தவரையில் ஒரு மீன் உற்பத்தி மையம் சொல்லலாம். அதாவது மகப்பேறு மருத்துவமனை எப்படி இருக்குது, அதே போல் வந்து முகத்துவாரங்கள் வந்து மகப்பேறு மருத்துவமனை மாதிரி ப்ரீடிங் கிரவுண்டு. இறால் அதே போல் பல வகையான மீன்கள் கடல்லேருந்து குஞ்சு பொறியுது இங்கே வருவாங்க. இங்கே வந்து குஞ்சு பொறிச்சிட்டு அதன் பிறகு தான் கடல் போவாங்க. அந்த மாதிரி கடலை சார்ந்திருக்கின்ற மீனவர்களுக்கும் முகத்துவாரத்தை சார்ந்திருக்க மீனவர்களுக்கும் முகத்துவாரம் என்பது ஒரு வாழ்வழிக்கின்ற ஒரு விஷயம். ஆனால் ஒரு மனித தவறு, வெள்ளத்தை வந்து வருமுன் வந்து காத்து அதன் அடிப்படையில் வந்து வெள்ளம் வராமல் தடுத்திருந்தா இந்த விடியாத அரசு வந்து அது வந்து சரியான நடவடிக்கை எடுக்காதனால அதன் அடிப்படையில் வந்து நடவடிக்கை எடுக்க தவறியதன் காரணமாக ஒரு சிபிசி இல்லை எண்ணெய் கழிவுகள் வேஸ்ட் ஆயில்னு சொல்கிறாங்க, கச்சா ஆயில்னு சொல்கிறாங்க. இப்போ ட்ரிபியூனல் கூட என்ன சொல்லியிருக்கு, முழுக்க முழுக்க இது வந்து சிபிசிஎல்னுடைய ஒரு மனித தவறு, இதுக்கு வந்து பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்ற அடிப்படையில் வந்து அது இது வாங்கி வைப்பார். சிபிசிஎல் வந்து பொறுப்பேற்றுக்கணும் என்ற அடிப்படையில் இன்றைக்கி வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அதே போல் ட்ரிபியூனல்லையும் சிபிசியில் தான் வந்து ஒரு முழு பொறுப்பேற்றுக்கணும், அரசு எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அரசை பொறுத்தவரையில் ஒரு தட்டி கழிக்கிற வேலை செய்யக்கூடாது. ஏன்னா அரசு தான் வந்து உடனடியாக மக்களை வந்து எதிர்நோக்கிற விஷயம், மக்கள் வந்து எதிர்நோக்கிற ஒரு விஷயம்னா அரசு என்ன செஞ்சுது அப்படின்னு அரசு வந்து முழுக்க சிபிசியில் வாதாடி அதன் அடிப்படையில் வந்து இவர்களுக்கு வந்து நிவாரணம் பெற்று தருவது. அதே போல் அவர் அரசு வந்து வெள்ளத்தை தடுக்க தவறின் காரணமாக இருக்க 6000 ரூபா கொடுத்தா கூட. ஸோ இந்த மாதிரி வாழ்வாதாரங்கள் வந்து தவிக்கின்ற சூழ்நிலையில் இப்போ நாங்கள் கூட தான் ஆயில்ஸ் வில்லேஜ் ஒரு கப்பல் வந்து எண்ணூர் காமராஜர் காமராஜர் துறைமுகத்தில் வந்து கப்பலில் வந்து கசிவு ஏற்பட்டு கரெக்டாக மரக்கான வரையில் இந்த சைடு பழையவர்களில் பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. நாங்கள் தட்டி கழிக்கலையே, நிவாரணம் வந்து அவங்க வந்து கொடுக்கும்போது நாங்கள் வந்து வாங்கித்தரோம், அது வந்து நாங்கள் வழக்கு போட்டோம் கப்பல் கம்பெனி மேலே. அது வந்து ஒரு 200 கோடி ரூபா அவார்ட் ஆகி இன்றியமாக 100 கோடி ரூபா கொடுத்தாங்க. அப்போ நான் மீன்வளத்துறை அமைச்சர் தான், அன்றைக்கி 100 கோடி ரூபா எல்லா கிராமத்துக்கும் கொடுத்தோன்னே. இப்போ அதோட தொடர்ச்சியாக இப்போ 100 கோடி ரூபா வந்தது கொடுத்தாங்க. ஆனால் கப்பல் கம்பெனி கொடுத்துருச்சு நாங்கள் கொடுக்கலையே, நாங்கள் வந்து கொடுக்காம இல்லையே, நாங்கள் வந்து சொசைட்டி மூலமாக எல்லா மீனவ கிராமங்களுக்கும் பணம் கொடுத்தோம். சென்னை எண்ணூரில் கடலில் கலந்துள்ள கச்சா எண்ணெய் குறித்து ஆய்வு செய்த பின் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர் சந்தித்த நேரடி காட்சிகளை பார்த்தோம்.